இந்த தியான கிளாஸ்க்கு வரதே வீட்டுக்கு தெரியாமல் தான் வரேன், ஏன்னா தியானம்லாம் கற்றுக்க போகிறேன்னா என்ன நீ கண்ண மூடிட்டு உட்காந்து என்ன பண்ண போகிற, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட் அப்படிலாம் பேசுவாங்க. கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துட்டு என்ன இதில் நடக்க போகுது, ஏதோ ஒரு விளக்கேற்றணுமா பூஜை பண்ணணுமான்னு பண்ணிட்டு போ, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து எப்போ பாரு ஏதாவது வேலை கூட சரியாக செய்ய வராது, இப்போ ரொம்ப எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வந்து சிடுசிடுன்னு இருப்பாங்க, இப்போ ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு டல்லாக தெரியவாங்க, இப்போ முகமே பளபளான்னு நல்லா இருக்கேன்னு அவங்கள வந்து சிந்திக்க வைங்க. சில நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும், ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஒரு பார்ட்டிக்கு போகலாம், எவ்வளவோ செய்யலாம். ஆனால் சேர்ந்து உட்காந்து தியானம் செய்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம்ங்கிறது எதுலேயுமே கிடைக்காது. அவங்களுக்கு அந்த தேடல் இன்னும் வரலை, அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்மீகம்ங்கிறது அவங்கவுங்க டைமில் தான் அது வரும். தேடல் சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்துடும். எதையாவது தூக்கி போடுவேன், ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக பேசுவேன். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, நான் நெகட்டிவாக பேசுனா நீ என்னை மாத்துற, நீ தினம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு தெய்வீகமாக இருக்க எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரையும் நம்ம தியானம் பண்ணுங்கன்னு போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்ககிட்ட மாற்றங்களை பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு. அப்படி தான் நிறைய நம்ம வணக்கம். தியானம் கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஆரம்ப காலத்தில் தியானம் முதல் முதலாக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சிலருக்கு வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தியானம் பண்ணுறவங்க அம்மா அப்பா இல்லை கணவன் மனைவி யாராவது இல்லை அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா இவங்களையும் தியானம் கற்றுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, தியானம் பண்ண சொல்லுவாங்க, மேபி சேர்ந்து கூட பண்ணலாம். அப்படி ஒரு என்கரேஜிங் அட்மாஸ்ஃபியர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக போயிடும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி அமையாது. பலர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து இந்த தியான கிளாஸ்க்கு வரதே வீட்டுக்கு தெரியாமல் தான் வரேன், ஏன்னா தியானம்லாம் கற்றுக்க போகிறேன்னா என்ன நீ கண்ண மூடிட்டு உட்காந்து என்ன பண்ண போகிற, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட் அப்படிலாம் பேசுவாங்க. அதனால் நான் வந்து தெரியாமல் வந்து கற்றுக்கிட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் தெரியாமல் பண்ணிக்கிறேன்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைன்னு நினச்சி பாருங்கள். இது கண்டிப்பாக உண்டு. ஆனால் சில பெண்கள்லாம் வந்து என்கிட்ட கேட்குறது உண்டு, இப்போ இந்த மாதிரி கற்றுக்குறோம், வீட்டில் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நீ என்ன நீ தியானம் பண்ணிகிட்ருக்க, கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துட்டு என்ன இதில் நடக்க போகுது, ஏதோ ஒரு விளக்கேற்றணுமா பூஜை பண்ணணுமான்னு பண்ணிவிட்டு போ, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயுமே நீங்கள் வந்து யார்கிட்டையுமே தியானம் செஞ்சு தான் ஆகணும் அதுதான் நல்லதுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஆர்கியூ பண்ணி இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணுற விஷயமே இல்லை, இதை அனுபவித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அதனால் அப்படி வீட்டில் வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னோ இல்லை ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி நிறைய பேர் இதை வந்து கையாண்டிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள், தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த தியானம் பண்ண பண்ண உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் தெரியும் போது வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க, என்னடா முன்னெல்லாம் இப்படி கோபமாக இருப்பாங்க இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, முன்னெல்லாம் வந்து எப்போ பாரு ஏதாவது வேலை கூட சரியாக செய்ய வராது, இப்போ ரொம்ப எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வந்து சிடுசிடுன்னு இருப்பாங்க, இப்போ ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு டல்லாக தெரியவாங்க, இப்போ முகமே பளபளான்னு நல்லா இருக்கேன்னு அவங்கள வந்து சிந்திக்க வைங்க. உங்ககிட்ட அந்த தியானம் என்ன மாற்றம் கொண்டு வருதுன்னு பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலம்தான் அவங்க நீங்கள் தியானம் செய்கிறதையே ஏற்றுக்க முடியும். இப்போ சில பேர் கேட்பாங்க, நான் வந்து தியானம் பண்ணுறேன், எப்படியாவது என் மனைவியை தியானம் பண்ண வைக்கணும், எப்படியாவது என் கணவரை தியானம் பண்ண வைக்கணும், அவங்கள எப்படி நான் கொண்டு வர்றது இதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்கிறது அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தியானம் பண்ணணும்னு நினச்சி அந்த தேடுதல் இருந்து பண்ணாங்கன்னா அது அதை விட நல்ல விஷயம் இருக்கவே முடியாது. நான் எப்போவுமே சொல்வேன், சேர்ந்து சேர்ந்து சில நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும், ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஒரு பார்ட்டிக்கு போகலாம், எவ்வளவோ செய்யலாம். ஆனால் சேர்ந்து உட்காந்து தியானம் செய்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம்ங்கிறது எதுலேயுமே கிடைக்காது. அது நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அது எல்லாருக்கும் அமையாது. அப்படி இருக்கும்போது இப்போ மனைவி தியானம் பண்ணுறாங்க, கணவர் வந்து அந்த கிளாஸ்க்கு வரமாட்டேன்னு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அப்போ இந்த மனைவி ரொம்ப வருத்தமாக வந்து கேட்பாங்க, அவரையும் வர வச்சா நல்லாயிருக்கும். நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் தியானம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய ஆத்மாக்காக நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அந்த தேடல் இருக்கிறதுனால நீங்கள் வர்றீங்க, கற்றுக்குறீங்க, பண்ணுறீங்க. அவங்களுக்கு அந்த தேடல் இன்னும் வரலை,
அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்மீகம்ங்கிறது அவங்கவுங்க டைமில் தான் அது வரும். தேடல் சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்துடும், சில பேருக்கு எவ்வளோ வயசானாலும் அந்த ஆன்மீக தேடலுங்கிறதே இருக்காது. அப்போ அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. அவங்களுடைய நேரம் வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சேருவாங்க. இப்படிலாம் சொல்லுவேன். இதில் என்னென்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் முன்ன டைரக்ட் கிளாஸஸ் நிறைய எவ்வளோ வருஷம் நடத்தியிருக்கோம் இல்லையா, அப்போது சில பெண்கள் வந்து எனக்கு இன்னும் நல்லா அது ஞாபகம் இருக்குது. சில வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம், டைம் ஆன உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைமில் வந்து பேசுவாங்க. பேசும்போது இது பல முறை நடந்திருக்கு இதே மாதிரி. நான் ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெண்டு மூணு பெண்கள் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, குருஜி உங்களுக்கு என்னோடய கணவர் வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னார் அப்படின்னு. எனக்கு புரியல, வந்திருக்காரா அப்படின்னா, இல்லை அவர் இங்கே வந்ததே இல்லை, நான் தான் நிறைய ஒரு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இது நாலாவது கிளாஸு. இன்றைக்கி கணவர் தான் எனக்கு பணம்லாம் கொடுத்து அனுப்பிச்சார், நீ போயிட்டு வான்னு சொல்லி உங்கள் குருஜிக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னார். எதுக்கு எனக்கு புரியல, அவர் வகுப்புக்கு வரலன்னா எதுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப மாறிட்டேன். அவர் என்ன சொல்கிறார், முன்னெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னாலே பயமாக இருக்கும், அப்படி நீ சத்தம் போடுவேன், சிடு சிடும்ப, எதையாவது தூக்கி போடுவேன், ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக பேசுவேன். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, நான் நெகட்டிவாக பேசுனா நீ என்னை மாத்துற, நீ தினம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு தெய்வீகமாக இருக்க எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் குருஜிக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொன்னேன்னு போய் சொல்லு, ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லு, இந்த அடுத்த கிளாஸ்னால் முதல்ல நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் இவங்க தியானம் கிளாஸ் அப்படின்னு வரும்போது கணவர் அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணலை, எதுக்கு இதெல்லாம் போகிறீங்கன்னு தான் பேசியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து பண்ண இவங்க கிட்ட ஒரு அமைதி, ஒரு தெய்வீகம், ஒரு மெச்சூரிட்டி, இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு அது வந்து புரியுது, இவங்க பண்ணும்போது இவ்வளோ நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் வந்து அவருக்கு ஏதாவது மீட்டிங்கெல்லாம் இருந்ததுன்னா, சம்டைம்ஸ் ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது, கரெக்டாக எல்லாம் போகணும் அப்படிங்கும்போது காலையில் கேட்பார், அல்லது முதல் நாள் நைட்டே சொல்வார், நீ நாளைக்கு தியானம் பண்ணும்போது எனக்காக கொஞ்சம் பண்ணு, இந்த மீட்டிங்லாம் நல்லபடியாக நடக்கணும், அல்லது இந்தந்த விஷயம் நடக்கணும் அப்படி வந்து கேட்குறாரு. நானும் பண்ணுற நிறைய விஷயம் நடக்குது. இப்போ வந்து அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, மறுபடியும் அந்த முதல் நிலை வகுப்பு எப்போ நடக்கும், அதை நான் அட்டன் பண்ணவான்னு கேட்குறாரு. இப்போது இது நடக்கிறதுக்கு சில மாதங்களோ சில சம்டைம்ஸ் ரெண்டு மூணு வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் அந்த அதுபடி தான் நம்ம போகணும். யாரையும் நம்ம தியானம் பண்ணுங்கன்னு போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்ககிட்ட மாற்றங்களை பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இதில் எவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு. அப்படி தான் நிறைய நம்ம அல்பா சித்தர்கள் தன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியையோ அல்லது குழந்தைகளை, ஏன்னா நம்ம 23 வருஷமாக இந்த வகுப்பு நடத்திட்டுருக்கேன், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலர் வந்து மூன்றாவது தலைமுறை நம்ம வகுப்புக்கு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி தான் முத முதல்ல உங்களோட வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணி, அப்புறம் எங்கள் அம்மா அட்டன் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து புரிஞ்சு அவங்க வரும்போது அதை வந்து ஒரு வேல்யூ பண்ணி இந்த தியானம் பண்ணால் நமக்கு நல்லதுன்ற ஒரு அந்த ஒரு தாட்டோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸை உங்கள் ஆத்மாவுக்காக, உங்கள் உடல் நலம் மனநலம் அதுக்காக தியானம் பண்ணுறோன்னு பண்ணுங்கள். மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு கவலைப்படாதீங்க, அது தானாகவே நடக்கும்.